அரசு மருத்துவமனைகளில் போதிய வசதி இல்லை என்பன போன்ற குறைகளையும் குற்றச்சாட்டுகளையும் கூறுவதை கேட்டிருப்போம். மாறாக தனியார் மருத்துவமனைகளையே மிஞ்சும் அளவுக்கு வேலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு நவீனமான முறையில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. வேலூர் அடுக்கம்பாறையில் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு 1 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து மேம்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு அனைத்து விதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் நவீன உபகரணங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற தனியார் மருத்துவமனைகளை மிஞ்சும் வகையில் பளிச்சென்று காணப்படும் இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இலவசமாக உயர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. 1 மாதத்திலிருந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான தீவிரமான பிரச்சனைகள், குறிப்பாக வலிப்பினால் குழந்தை பாதிக்கப்படலாம், ஸ்டேட்டஸ் எப்பிலெப்டிகஸ் என்ற ஒரு கண்டிஷன், இந்த மாதிரி இதற்காக தனியார் மருத்துவமனையிலே பல லட்சங்கள் செலவாகின்றன. அதை தவிர்க்கவும் நடுத்தர மக்களும் எங்களை நாடி வரலாம். எங்களை நாடி வரும்போது அவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிப்போம். தரமான மருத்துவ உபகரணங்களுடன் அவர்களுக்கு வேண்டிய உரிய சிகிச்சை கிடைக்கும் என்பதிலே நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். அண்மையில் துவங்கப்பட்ட தாய்ப்பால் வங்கியும் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 5 லிட்டர் தாய்ப்பால் தன்னார்வல தாய்மார்கள் மூலமாக சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் பச்சிளம் குழந்தைகள் பாதுகாக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 24 மணி நேரத்துக்கு தேவையான பாலை வந்து நாங்களே வந்து கொடுத்துறோம். அவங்களோட மதர்கிட்ட இருந்து எடுத்து நாங்களே வந்து கொடுத்துட்றோம். ஒவ்வொரு முறையும் மதர்கிட்ட போயிட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக எங்கே வந்துட்டு அந்த வார்டு சிஸ்டருங்க வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு தேவையான பாலை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க எங்கள் கிட்டேருந்து. மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையை ஏழை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேலூர் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக வேலூரில் இருந்து செய்தியாளர் குமரவேல்.